ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தல அஜித்துடைய வலிமை மற்றும் கமல் ஹாசனுடைய இந்தியன் டூ ஆகிய படங்களை நடிச்சிருக்கிற ஆலம் அப்படிங்கிற சிறுவன் கர்ப்பிணியாக இருந்த அம்மாவை இழந்ததோடு மட்டுமில்லாமல் தற்போது உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. சென்னையில் இருக்கிற ராயபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் முபாரக். இவர் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தளபதி விஜயுடைய வெறித்தனமான ரசிகர். முபாரக்குடைய மனைவி யாஸ்மின், இவங்களுக்கு வயசு 34 ஆகுது. இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் ஆலம் அப்படிங்கிற 10 வயசு மகனும் சேர்த்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. கணவர் முபாரக் கடந்த ஒரு வருஷமா வேலைக்கு போகாம இருந்திருக்காரு. அவருக்கு நடந்த விபத்தால வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மூன்றாவது குழந்தைக்காக யாஸ்மின் கர்ப்பமா இருந்திருக்காங்க. 9 மாத கர்ப்பிணியா இருந்த யாஸ்மின் குடும்பத்துல சிறுவன் ஆலம்க்கு தான் முதல்ல கொரோனா பாதிப்பு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. சினிமாவில் நடிக்கிறதுல அதிக ஆர்வம் கொண்ட ஆலம் இயக்குனர் சங்கர் டைரக்ஷன்ல உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்புல உருவாகிட்டு வர இந்தியன் டூ படத்துல கமல்ஹாசனுடைய பேரனா நடிச்சிருக்காரு. ஏற்கனவே தல அஜித் நடிப்புல உருவாகியிருக்கிற வலிமை படத்துல சைல்ட் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காரு. முபாரக் கடந்த ஒரு வருஷமா வேலைக்கு போறதில்ல அப்படின்னு சொல்லப்படுற நிலையில கொரோனாவுடைய முதல் அலை வந்தப்பவே உங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இரண்டாவது அலை வந்தப்ப சைல்ட் ஆர்டிஸ்டான ஆலம் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காரு. இதை தொடர்ந்து அவனோட அம்மா யாஸ்மின், தங்கச்சி அப்படின்னு மொத்த குடும்பத்துக்கும் கொரோனா வந்துருச்சு. ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்களும் கொரோனாவால பாதிக்கப்பட்ட நிலையில 9 மாத கர்ப்பிணியா இருந்த அம்மா யாஸ்மினுக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில சேர்க்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அங்க படுக்கைகள் கிடைக்காம வீட்லயே சிகிச்சை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து யாஸ்மினுக்கு கொரோனா பாதிப்பு அதிகமாக வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த டாக்டர் ஒருத்தருடைய உதவியால தனியார் மருத்துவமனையில ஆக்சிஜன் மற்றும் படுக்கையுடன் கூடிய சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருந்த சிறுவன் ஆலம் குடும்பத்தினருக்கு நவீன் அப்படிங்கிற ஒரு துணை நடிகர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நவீன் ஏற்கனவே ஆலம் கூட வெப்சீரிஸ் ஒன்றுல நடிச்சதன் மூலமா பழக்கமாயிருக்காரு. நவீனும் அவருடைய மனைவி சவிதாவும் சோசியல் மீடியா மூலமா 9 லட்சம் ரூபாய் நிதி திரட்டியிருக்காங்க. தொடர்ந்து சென்னையில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில பணம் கட்டி யாஸ்மினுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனா 9 மாத கர்ப்பிணியா இருந்த யாஸ்மினுக்கு நுரையீரல் தொற்று பாதிப்பு அதிகமா இருந்ததால சிகிச்சை பலன் இல்லாம அவங்க உயிரிழந்துட்டாங்க. ஆனா அவங்க வயிற்றுல இருந்த குழந்தைய காப்பாத்திட்டாங்க. அந்த பச்சை குழந்தையோட சிறுவன் ஆலமுடைய அப்பா முபாரக் மனைவியுடைய உடலை கூட எடுத்துட்டு போக பணம் இல்லாம தவிச்சிருக்காரு. மறுபடியும் நண்பர்கள் சிலர் உதவியோட யாஸ்மினுடைய உடல் மருத்துவமனையிலிருந்து பெறப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அம்மா இறந்து 3 நாட்களாகியும் ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற சிறுவன் ஆலம்க்கும் அவனுடைய சகோதரிக்கும் அம்மா யாஸ்மின் இறந்தது இதுவரைக்கும் தெரியாது. இந்த சூழ்நிலையில ஆலம் நடிச்சதற்கான சம்பளத்தொகை 3.5 லட்சத்தை இந்தியன் டூ வலிமை பட நிறுவனங்கள் தரணும் அப்படின்னு அவங்களுடைய குடும்ப நண்பர்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க.